கர்த்தர் கொடுத்த பாரத்தின்படி கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக என்னை தாழ்த்தி கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம் எல்லாரும் இந்த வேளையிலே நம்முடைய கரங்களை தட்டி கர்த்தரை விடுதலையோடு கூட ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் விடுதலை எடுங்கள், இன்னும் விடுதலை எடுங்கள். கர்த்தரை விடுதலையோடு கூட ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமை ஸ்தோத்திரிக்கிறோம், உமை ஸ்தோத்திரிக்கிறோம், உமை ஸ்தோத்திரிக்கிறோம், உமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜீவனுள்ள தேவனே, நாங்கள் உமை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் இரக்கங்களின் பிதாவே, நாங்கள் உமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் யூ லார்ட், பிரைஸ் யூ லார்ட். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த சத்திய விளக்க கூட்டத்துக்கு தி பைபிள் சேஸ், யூ ஷல் நோ தி ட்ரூத் அண்ட் தி ட்ரூத் வில் செட் யூ ஃப்ரீ. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்திய வேதம் பக்தரின் கீதம். சத்திய வேதம் வேத பிரிய வேத புத்தகம் எல்லாரும் வேத புத்தகம் வேத பிரிய உனக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது. இலைகள் உதிரா மரத்தை போல நீ நல்ல கனி தருவாய். உன் ஊழியத்திலே நீ கனி தருவாய், உன் வாழ்க்கையிலே நீ கனி தருவாய். You shall be fruitful, you shall bring much fruit, says the Lord God of Israel. இஸ்ரவேலின் தேவன் சொல்லுகிறார், நீ நல்ல கனி தரும் மரமாக இருப்பாய். உன் இலைகள் உதிர்ந்து போவதில்லை,
உன் சாட்சி உதிர்ந்து போவதில்லை, உன்னுடைய வாழ்க்கை உதிர்ந்து போவதில்லை, கர்த்தருக்குள்ளாக உன்னுடைய நம்பிக்கை உதிர்ந்து போவதில்லை, உன்னுடைய தொழில் உதிர்ந்து போவதில்லை. உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். தம்மை விருதாவாய் தேடும்படி இஸ்ரவேலின் ஜனத்துக்கு அவர் ஒருபோது சொன்னதில்லை. தம்மை தேடுகிறவர்களுக்கு, உண்மையாய் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பதிலளிக்கிற தேவன். உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் அவர் ஆசீர்வாதத்தின் தேவன் கடந்து வந்திருக்கிறார். அவர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார், அவர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம், உன்னை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய், உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் உன் தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. ஆசீர்வதியா, உம்முடைய ஜனத்தின் இருதயத்தின் வாஞ்சைகளை அறிந்திருக்கிற தேவன், உம்முடைய பரிசுத்த சீயோனிலிருந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தின் நிறைவோடு உம்முடைய பிள்ளைகள் கடந்து போக உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தானியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 2:28. மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன், மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேசாருக்கு தெரிவித்திருக்கிறார். கடைசி நாட்களில் சம்பவிப்பவைகளை ராஜாவாகிய நேபுகாத்நேசாருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்ன? உம்முடைய சொப்பனமும் உம்முடைய படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால், ராஜாவே, ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில், உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில், இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன? இனிமேல், இனிமேல், இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன? அப்பொழுது, அப்பொழுது, அப்படிப்பட்ட நினைவுகள் உமக்குள்ளே எழும்பிட்டே, அப்பொழுது மறை பொருள்களை வெளிப்படுத்துகிறவர், மறைந்திருக்கிற காரியங்களை வெளிப்படுத்துகிற ஒருவர் இருக்கிறார், அவரைத்தான் நான் ஆராதிக்கிறேன். அவர்தான் என்னுடைய தேவன், என்னுடைய இறைவன், என்னுடைய ஆண்டவன், எனக்காக வெளிப்பட்ட என் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவரே. அவர்தான் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. அவருக்கு வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெயர் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவர். நாம் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிற ஒரு மதத்தைச் சேர்ந்த இறைவனை அல்ல, மறை பொருளை வெளிப்படுத்துகிற ஒன்றான மெய் தேவனை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இனி சம்பவிக்க போகிறவைகள் என்ன என்ற நினைவுகளோடு கூட ஒரு ராஜா தன்னுடைய படுக்கையின் மேல் படுத்திருக்கும் போது, அவன் கிறிஸ்தவன் அல்ல, அன்றைக்கு கிறிஸ்து உலகத்தில் வெளிப்பட்டு இருக்கவும் இல்லை, பிரியமானவர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வெளிப்பட்ட ஒரு கிறிஸ்து அல்ல, மறை பொருள்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தார். இந்த 2006 ஆண்டிலே இனி சம்பவிக்க போகிறவைகளை வெளிப்படுத்தும்படியாக ஒருவர் இந்த கூட்டத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். எனக்கு என்னை பற்றி தெரிந்ததெல்லாம் நான் வண்ணாந்திரத்திலே கூப்பிடுகிறவருடைய ஒரு சத்தம். நான் யாருன்னு எனக்கு தெரியாது. என் இயேசுவுக்கு ஒரு வேலைக்காரர். எனக்குள்ளே அவர் கொடுத்த தரிசனத்தை ஜனத்தோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, ஆனால் நீங்கள் மேடையிலே பார்க்கிற நான் அல்ல, மறைபொருளை வெளிப்படுத்துகிற ஒருவர். இனி இந்த உலகத்திலே, இந்தியாவிலே, ஐரோப்பிய ஐக்கிய நாடுகளிலே, அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலே, ஆப்பிரிக்காவிலே, பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே இனி சம்பவிக்க போகிறவைகளை வெளிப்படுத்துகிறவராய் வந்திருக்கிறார். இன்னொரு கரங்களை தட்டி அவரை ஸ்தோத்தரிப்போமா. ஹலலூயா, ஹலலூயா. நன்றி ஆண்டவரே. அவருக்குரிய பேரே மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர், இனி சம்பவிக்க போகிறவைகளை ஜனங்களுக்கு சொல்லுகிறவர். வாசியுங்கள். உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கலாம், உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கலாம், ராபர்ட்டை பார்க்கலாம், இங்கே கூடி வந்திருக்கிற உங்களை பார்க்கலும், ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரை பார்க்கலும், ஜார்ஜ் புஷை பார்க்கலும், டோனி பிளேயரை பார்க்கலும், நம்முடைய நாட்டின் அதிபதிகளை பார்க்கலும், உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கலும், எனக்கு அதிக ஞானம் உண்டு என்பதனாலே அல்ல, எனக்கு அதிக ஞானம் உண்டு என்பதனாலே அல்ல, அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும், அர்த்தம் இங்கே கூடி வந்திருக்கிற நமக்கு தெரிய வரவும், உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும், நம்முடைய இருதயத்தில் இருக்கிற நினைவுகளை நாம் அறியவும், இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது, இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது. நீர் ஒரு பெரிய பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
இந்த வேத புத்தகம் மூன்றில் ஒரு பகுதி தீர்க்க தரிசனங்கள் அடங்கிய ஒரு புத்தகம். One third of the Bible is full of prophecies. Somebody said like this, if you don't believe in the prophecies, you don't believe in one third of the Bible. நீ தீர்க்க தரிசனங்களை நம்பாவிட்டால் வேதத்திலே மூன்றில் ஒரு பகுதியை நீ நம்பவில்லை. தீர்க்க தரிசனங்கள் உனக்கு புரியவில்லை என்று சொன்னால் வேதத்திலே மூன்றில் ஒரு பகுதி உனக்கு புரியவில்லை. தீர்க்க தரிசனங்களை வாசிக்காவிட்டால் நீ வேதத்திலே மூன்றில் ஒரு பகுதியை வாசிக்கவில்லை. ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் தீர்க்க தரிசன பகுதிகளிலிருந்து பிரசங்கியாவிட்டால் வேதத்திலே மூன்றில் ஒரு பகுதியை அவன் ஒதுக்கி வைத்து விட்டான். என்னுடைய வேதத்திலே மூன்றில் ஒரு பகுதி தீர்க்க தரிசனங்கள் அடங்கிய பகுதி. பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகத்தில் உள்ள வரலாற்று புத்தகத்திற்கு ஹிஸ்டரி என்று சொல்லுகிறோம். ஹிஸ்டரி என்று சொன்னாலே இட் இஸ் ஹிஸ் ஸ்டோரி. ஹி இஸ் த பிகினிங் ஆஃப் ஹிஸ்டரி, ஹி இஸ் த கரண்ட் ஆஃப் த ஹிஸ்டரி, ஹி இஸ் தி எண்ட் ஆஃப் த ஹிஸ்டரி, ஹி இஸ் தி ஆல்ஃபா அண்ட் தி ஒமேகா ஆஃப் த ஹிஸ்டரி, ஹி இஸ் தி ஏ அண்ட் தி செட் ஆஃப் த ஹிஸ்டரி. அவரே ஆவணாவும் அக்கனாவுமாக வரலாற்றுக்கு இருக்கிறார். வரலாற்றினுடைய ஆரம்பமே அவரில் தான். ஆதியிலே தேவன் இருந்தார் என்று வேதம் சொல்லி, God was in the beginning. ஆதியிலே தேவன் இருந்தார் என்று சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அந்த ஆதியே தேவனுக்குள் தான் ஆரம்பித்தது. தேவன் ஆதிக்கு முன்பு இருந்தவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்திலே சொல்லப்பட்டபடியே ராஜாக்கள் தோன்றினார்கள். வேதத்திலே சொல்லப்பட்டபடியே ராஜ்யங்கள் தோன்றின. தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாகவே ராஜாக்கள் விழுந்தார்கள். தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாகவே ராஜ்யங்கள் விழுந்தன. நடந்தவைகள் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாகவே நடந்தன. நம்முடைய வரலாற்று நூல்களில் என்னத்தை படிக்கிறோம்? பிரியமானவர்களே, ராஜ்யங்கள் எழும்பின, ராஜாக்கள் எழும்பினார்கள், சக்கரவர்த்திகள் எழும்பினார்கள், உலகத்தில் யுத்தங்கள் நடந்தன என்று இறந்த காலத்தில் உள்ள வரலாற்று சம்பவங்களை சொல்லுகிறது தான் நாம் வரலாற்று புத்தகம் என்று படிக்கிறோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த வரலாற்று புத்தகத்திற்கும் இந்த வரலாற்று புத்தகத்திற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. நடந்தவைகளை சொல்லுகின்ற வரலாற்று புத்தகங்கள் நம்முடைய பள்ளிக்கூடத்திலே உண்டு. ஆட்சிகள் மாறும்போது வரலாற்று சம்பவங்களையும் கூட மாற்றி எழுதுவார்கள். பிரியமானவர்களே, கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த வரலாற்று புத்தகத்திலே சொல்லப்பட்டவைகள் நடந்தன, நடக்கின்றன, இனியும் நடக்கப் போகிறது. இந்த தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடியே காரியங்கள் நடந்தன. இந்த தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடியே காரியங்கள் நடக்கின்றன. இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், இனி சம்பவிக்க போகிறவைகள் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாகவே சம்பவிக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த தீர்க்க தரிசனங்களை விளங்கிக் கொள்ளதான் இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம். சிலர் நினைக்கிறார்கள், ஐயா என்னாலே தீர்க்க தரிசனங்களை விளங்கிக் கொள்ள முடியாது. என் வேதம் சொல்லுகிற தானியேல் 12:10 துன்மார்க்கன் ஒருவனால் அதை அறிந்து கொள்ள முடியாது. நோ விக்கெட் பர்சன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் பட் த வைஸ் ஷால் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஆனால் ஞானிகள் அதை அறிந்து கொள்வார்கள். அது உலகத்தின் ஞானி அல்ல, சாஸ்திரத்தின் ஞானம் அல்ல. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் வருகிற ஞானம். அநேக வழி, ஐயா தானியல் தீர்க்கதரிசனம் எனக்கு புரியாது, எசேக்கியல் தீர்க்கதரிசனம் எனக்கு புரியாது, ஐயா எனக்கு வெளிப்படுத்தின விசேஷம் புரியாது என்று சொல்லுகிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய பெயரே என்ன? அது மறைக்கப்பட்ட புத்தகம் அல்ல. இட் இஸ் நாட் அ க்ளோஸ்ட் புக். My dear brother, my dear sister, in the name of Jesus, I want to tell you, the book of Revelation is not a closed book. It is a revealed book. Hallelujah. அந்த புத்தகத்தினுடைய பெயரே வெளிப்படுத்தப்பட்ட புத்தகம். மிக எளிமையாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வேதத்தில் உள்ள ஒரு பகுதி வெளிப்படுத்தின விசேஷம். நாம் அறிந்து கொள்ளக்கூடாத காரியங்களை தேவன் நமக்காக எழுதி கையிலே கொடுக்கவில்லை. அது ஒரு கோடு லாங்குவேஜில் இல்லை. இன்னைக்கு எல்லாரும் கோடு கோடு, டாவன்சி கோடு, அந்த கோடு என்று பேசுகிறார்கள். என் வேத புத்தகம் கோடு லாங்குவேஜில் இல்லை. என்னுடைய வேத புத்தகத்தில் தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த தேவனுக்காக நம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களை, வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்ன இருக்கிறது? வெளிப்படுத்தின விசேஷத்திலே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பற்றிய தரிசனம், சபையின் காலங்கள், சபையின் காலத்துக்கு பின்பு என்ன நடக்க போகிறது, இவைகளை தேவன் எழுதி ஒரு புத்தகத்திலே வைத்து ஏழு முத்திரை வைத்திருக்கிறார். ஏழு முத்திரை போட்டிருக்கிறார். அந்த முத்திரையை உடைக்க ஒருவராலும் முடியாது. அதை குறித்து வருகிற நாட்களிலே நான் பேசுவேன். அந்த புத்தகத்தில் அதை எழுதி ஏழு முத்திரை போட்டு வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே,
அன்பின் சீஷன் யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இனி சம்பவிக்க போகிறவைகளெல்லாம் என் தேவன் ஒரு புத்தகத்தில் எழுதி முத்திரை போட்டு வைத்திருக்கிறார் என்பதை பார்த்த உடனே யோவான் கதறி அழுகிறான். இந்த விதையெல்லாம் முத்திரைகளை உடைத்து இந்த ரகசியங்களை எனக்கு யார் வெளிப்படுத்தக்கூடும் என்று கதறி அழ ஆரம்பிக்கிறான். அப்போது அவனுக்கு தெரியுது, உலக ஞானத்தினால் இதை உடைக்க முடியாது, அரசியல்வாதிகளால் இதை உடைக்க முடியாது, வரலாற்று நிபுணர்களால் இதை உடைக்க முடியாது, பணத்தை கொண்டு உடைக்க முடியாது, பலத்தை கொண்டு உடைக்க முடியாது. இதையெல்லாம் உடைத்து இந்த ரகசியங்களை யார் எனக்கு வெளிப்படுத்த முடியும் என்று அவன் கதறும்போது ஒரு சத்தம் கேட்டதான். வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், இதையெல்லாம் எனக்கு யார் சொல்லிக் கொடுப்பாங்க. தானியேல பார்த்தா ஒரு கொம்பு ரெண்டு கொம்புன்னு வருது, வெளிப்படுத்தின பார்த்தா ஏழு கொம்பு வருது, பத்து கொம்பு வருது, இதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியலையே, ஏழு கண்ணு, இதெல்லாம் எனக்கு யார் வெளிப்படுத்தி கொடுப்பார்கள்? அழ வேண்டாம், அழ வேண்டாம். வேதத்திலே பல இடங்களிலே அழ வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறது. நீ அழாதே என்று நாயின் ஒரு விதவையை பார்த்து சொன்னார். அநேக பிரசங்கங்களிலே கேட்டிருப்பீர்கள், தேவன் நாயின் ஒரு விதவையை பார்த்து அழாதே என்று சொன்னார். பிரியமானவர்களே, நாயின் ஒரு விதவியின் கண்ணீரை தொடைத்தேன் தேவன் மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியவில்லையே, மறைபொருளை அறிந்து கொள்ள முடியவில்லையே என்று கதறுகிற பக்தனுடைய கண்ணீரை தொடைக்கிற என் தேவன் நான் ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரை பார்த்து அழ வேண்டாம் என்று சொன்னார்? நாயின் ஒரு விதவையை பார்த்து மாத்திரமல்ல, அன்றைக்கு ஒருவன் துடி துடித்தான், இந்த ரகசியங்களை என்னாலே அறிந்து கொள்ள முடியவில்லையே, நீ அழ வேண்டாம், இந்த ரகசியங்களை வெளிப்படுத்தி கொடுக்க ஒருவர் உன் அடிவிலே வந்திருக்கிறார். யாரையாவது எனக்கு யார் இதை வெளிப்படுத்தி கொடுக்க முடியும்? எந்த கல்லூரிக்கு போனால் படிக்க முடியும்? எந்த பாடசாலையில் படிக்க முடியும்? எங்கே போனால் இது எனக்கு வெளிப்பட்டு கிடைக்கும் என்று அவன் கதறினான். அப்போதுதான் அந்த சத்தம் கேட்டது, நீ அழ வேண்டாம், உனக்கு அடிக்கப்பட்ட அட்டுக்குட்டியானவர் இந்த முத்திரைகளை உடைத்து இந்த ரகசியங்களை உனக்கு வெளிப்படுத்தி கொடுத்த வல்லவராயிருக்கிறார். இதோ அவர் வந்துவிட்டார், இதோ அவர் வந்துவிட்டார் என்று சொன்னான். இன்றைக்கு நான் சொல்கிறேன், உன்னுடைய கல்வி அல்ல, உன்னுடைய படிப்பல்ல, இந்த முத்திரைகளெல்லாம் உடைத்து இவைகளை உனக்கு வெளிப்படுத்தி கொடுக்க உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியானவர் அல்ல, கல்வாரி சிலுவையிலே உனக்காக அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியானவர் உண்டு. கல்வாரி சிலுவையில் உனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் உண்டு. பிரியமானவர்களே, அவருடைய பாதத்திலே உட்காருங்க, அவர் இவைகளெல்லாம் உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். அந்த ஆட்டுக்குட்டியானவர் நம் நடுவிலே வந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக உலகத்தில் வரக்கூடிய கடைசி ராஜ்யம், the last kingdom as it is prophesied in the Bible, is already born. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த செய்தியை கொடுக்கும்போது இந்த சாம்ராஜ்யம் பிறக்கும் என்று பேசியிருக்கிறேன். இன்றைக்கு அந்த சாம்ராஜ்யம் பறந்து விட்டது, என்னுடைய இயேசுவின் வருகை சமீபமாயிருக்கிறது என்று பேசுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சீக்கிரமாய் கடந்து போகிறேன். பிரியமானவர்களை, உலகத்துக்கு வர வேண்டிய கடைசி சாம்ராஜ்யம் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக நம்முடைய காலங்களிலே வந்துவிட்டது என்பதை வெளிப்படுத்தத்தான் இந்த கூட்டத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். The last kingdom is already born. The last kingdom is already born. பிரியமானவர்களே, இதை குறித்து வரலாற்றிலே வாழ்ந்த தானியேல் என்ற ஒரு யூதன் மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்று உலகத்திலே வாழ்ந்த தானியேல் என்ற ஒரு மனிதன், நம்மை போல ஒரு பாடு உள்ள மனிதன், இதை குறித்து மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். சீக்கிரமாக அதை நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். ஒரே ஒரு அதிகாரத்தை தான் இன்றைக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுகிறோம். தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் உள்ள இரண்டாம் அதிகாரம், தானியேல் தீர்க்க தரிசன புத்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் வாசியுங்கள். நேபுகாத்நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும் இரண்டாம் வருஷத்திலே, நேபுகாத்நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும் இரண்டாம் வருஷம். இந்த நேபுகாத்நேச்சார் யார்? பிரியமானவர்களே, இந்த நேபுகாத்நேச்சார் கிட்டத்தட்ட 2600 ஆண்டுகளுக்கு முன்பாக ஈராக் என்று சொல்லுகிறமே, அந்த ஈராக்கினுடைய ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியாக, ஒரு மாபெரும் ராஜனாக, அரசனாக வாழ்ந்தவன். பிரியமானவர்களே, இதே ஈராக்கிலே, பாபிலோனிலே, வரலாற்றிலே
2600 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு அரசன் தான் நேபுகாத்நேசா. இப்போது நான் ஒன்றை சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இந்த நேபுகாத்நேசாருடைய வம்ச வழியிலே வந்தவர் தான் முன்பு ஈராக்கின் அதிபதியாக இருந்த, நம் எல்லாரும் அறிந்திருக்கிற, நீங்கள் காண்கிற இந்த சதாம் ஹுசைன். இந்த சதாம் ஹுசைன் சொல்லுகிறார், நான் நேபுகாத்நேசாருடைய வம்சத்திலே வந்தவன். அன்றைக்கு பாபிலோன் என்று அழைக்கப்பட்ட ஈராக் எப்படி ஒரு உலக வல்லரசாக விளங்கியதோ அதே போல நேற்று தோன்றிய அமெரிக்கா சில ஆண்டுகளுக்கு முன்பாக டிரைபல்ஸாக இருந்த ஆங்கிலேயர்கள் இன்றைக்கு உலகத்தை ஆளக்கூடுமையானால், வல்லரசுகளாக இருக்க முடியுமையானால், வரலாற்றின் துவக்கத்தில் இருந்தே கிட்டத்தட்ட 2600 ஆண்டுகளுக்கு முன்பாக என் முப்பாட்டானார் நேபுகாத்நேச்சாருடைய நாட்களிலே உலகம் முழுவதும் தன்னுடைய கொடியை ஸ்தாபித்த இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்தை நான் ஸ்தாபிப்பேன் என்று முழக்கமிட்டான், யுத்தம் உண்டது. இந்த முழக்கமிட்டான், யுத்தம் உண்டது. அப்படியானால் இந்த நேபுகாத்நேச்சார் வரலாற்றிலே வாழ்ந்தவர், ராஜ்யபாரம் பண்ணும் 2 வருஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாவுடைய பெயர் கொடுத்திருக்கிறது, ராஜ அரசாண்ட வருஷத்தை கொடுத்திருக்கிறார்கள். நேபுகாத்நேச்சார் அரசாண்ட 2 வருஷம் என்றால் எந்த ஆண்டு ஆட்சிக்கு வந்தான்? வரலாறு சொல்லுகிறது அவனுடைய தகப்பனார் பெயர் நெபுபோலாசார். பிரியமானவர்களே, நெபுபோலாசார் கிறிஸ்துவுக்கு முன் 605 BC கிறிஸ்துவுக்கு முன் 605 மரித்து போனார். வரலாற்றிலே வாசிக்கிறோம், பிரியமானவர்கள், அன்றைய உலக வல்லரசாக பாபிலோனை நிறுவிய நேபுகாத்நேச்சார் கிறிஸ்துவுக்கு முன் 605 ராஜாவானார். அப்படியானால் தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2:1 சொல்லுகிறது, அவன் ராஜ்யபாரம் பண்ணின 2 வருஷத்திலே, அந்த வருஷம் எது? கிறிஸ்துவுக்கு முன் 603 BC கிறிஸ்துவுக்கு முன் 603 இந்த சம்பவம் நடக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன் 603 நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனத்தை காண்கிறான். அந்த சொப்பனத்தை கண்டவுடனே மனம் கலங்கி அந்த ஊரில் உள்ள ஞானிகள், ஜோசியர்களை எல்லாம் வரவழைக்கிறான். பிரியமானவர்களே, அவங்களை கூப்பிட்டு சொல்கிறான், ஐயா நான் ஒரு சொப்பனம் கண்டேன், உங்களுக்குள்ளெல்லாம் விசேஷ ஞானம், விசேஷித்த ஆவி இருக்குன்னெலாம் சொல்கிறீங்க, மறைபொருளை நீங்கள் வெளிப்படுத்த முடியுங்கிறீங்க, மறைபொருளை வெளிப்படுத்துகிற வரம் உங்களுக்கு இருக்குமே ஆனால், அப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வரம் இருக்குமே ஆனால், நான் கண்ட சொப்பனம் என்னது, அதுக்குரிய அர்த்தம் என்னதுன்னு சொல்லணும் அப்படின்னு கேட்குறேன். அவங்க சொல்கிறாங்க, ராஜா நீர் கேட்குற காரியம் ரொம்ப கஷ்டமான காரியம், நீர் சொப்பனத்தை சொல்லும், நான் அர்த்தம் சொல்லிடுறேன். இவர் சதாம் ஹுசேனுடைய தாத்தா பாருங்க, அதனால கொஞ்சம் ஞானமா இருந்தார். அவர் சொன்னாரு, டே நான் சொப்பனத்தை சொன்னா நீங்க ஏதாவது கரடி கதை இல்லைனா ஏதாவது கதை சொல்லிடுவீங்க, ட்ரெயின் வந்தாயுது, பிளேன் வந்தாயுது, அப்புறம் நாய் துரத்துனாயுது, பாம்பு வந்தாயுதுன்னு ஏதாவது ஒரு வெளிப்பாடு சொல்லிடுவீங்க. உங்களுக்குள்ள உண்மையாகவே ஒரு தீர்க்க தரிசன ஆவி இருக்குமே ஆனால் இந்த கயரெல்லாம் தெரிக்கப்படாது. உங்களுக்கு வெளிப்பாடு உண்டானால் நான் என்ன சொப்பனம் கண்டேன்னு சொல்லுங்க, அதுக்கு அர்த்தத்தையும் சொல்லுங்க. இல்லைன்னா உங்களை உட்கார வச்சு சாமியார் சாமியார் நினைச்சுக்கிட்டு ஏதோ விசேஷித்த ஆவி உள்ளவர்கள், யுத்தத்துக்கு போனால் உங்ககிட்ட குறி கேட்குறேன், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆக நான் உங்கள்கிட்ட வந்து முட்டி போடுறேன், ஒரு லேண்டு வாங்க நான் உங்கள்கிட்ட வந்து கேட்குறேன், நீ என்னமோ கச்சபச்சான்னு எதையோ சொல்கிற, அதை கேட்டு நான் சண்டைக்கு போகிறேன், யுத்தத்துக்கு போகிறேன், குதிரையை வாங்குறேன், கழுதியை வாங்குறேன், காரை வாங்குறேன், ஏரோப்ளைனை வாங்குறேன், எல்லாம் உன்கிட்ட கேட்டு கேட்டு செய்கிறேன். இப்போ நீ சொல்லு, உனக்குள்ள உண்மையான ஆவி இருக்குமேனால், மறைபொருளை வெளிப்படுத்துகிற ஆவி இருக்குமேனால் சொப்பனை என்னன்னு சொல்லிட்டு அர்த்தத்தையும் சொல்லையா. அவங்க எல்லாம் இது வரைக்கும் டூப் விட்டவங்க, கதை விட்டவங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. ராஜா சொன்னவங்கள வச்சு ஒரு நாள் உங்களுக்கு சாப்பாடு போட்டது திண்ட சொல்றான், என்னை ஏமாத்தி போட்டீங்க. நீ அர்த்தத்தை சொப்பனத்தை சொல்லி அர்த்தத்தை சொல்லலைன்னா உன் தலையை சீவீர் வேண்டான். அதனால தான் இன்னைக்கும் நம்ம சதாம் ஹுசேன் அப்படி இருக்கிறார், சொல்லலை தலையை வெட்டிடுவேன்.
எல்லாம் பயந்து நடுங்கிறாங்க. பிரியமானவர்களே, இதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக 606 தான் நேபுகாத்நேச்சார் பாலஸ்தீனத்தின் மேல் யுத்தம் தொடுத்து அங்கிருந்து சில வாலிபர்களை சிறைப்பிடித்து கொண்டு போனார். அவர்கள் கூட்டத்தில் கிட்டத்தட்ட 15 வயது நிரம்பிய ஒரு வாலிபன் உண்டு. அவனுடைய பெயர் தானியே. 3 வருஷம் ஆச்சுது. இப்போ அவனுக்கு 18 வயது. இப்போ தானியேல் 18 வயது உள்ள ஒரு சின்ன பையன். இந்த தானியேலுக்கு விசேஷித்த ஆவி இருக்கு என்று கண்டு இவனும் அறைபொருளை வெளிப்படுத்துகிற ஒரு தீர்க்க தரிசன வரமுள்ளவன் என்று கண்டு, ஞானமுள்ளவன் என்று கண்டு, அவனையும் இந்த ராஜாங்க ஜோதிடர்களுடைய கூட்டத்திலே, பண்டிதர்களுடைய கூட்டத்திலே சேர்த்திருந்தார்கள். இப்ப தலையை வெட்டு வேணா யார் தலையும் சேர்த்து வெட்ட போறாங்க, தானியேலுடைய தலையும் சேர்த்து வெட்டும். இதை அறிந்த தானியே தன்னுடைய நண்பர்களோடு கூட சேர்ந்து செபிக்க ஆரம்பிக்கிறார். இது ஒரு கதை அல்ல. கிட்டத்தட்ட 2600 ஆண்டுகளுக்கு முன்பாக, கிறிஸ்துவுக்கு முன் 603 வரலாற்றிலே, ஈராக்கிலே, ஈராக்கின் தலைநகராகிய பாக்தாத்தின் பக்கத்தில் உள்ள பாபிலோன் என்ற ஊரிலே நடந்த சம்பவத்தையாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். அவர்கள் எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது மறைபொருளை வெளிப்படுத்துகிற தேவன் அந்த சொப்பனத்தை தானியேலுக்கு வெளிப்படுத்த ஆரம்பித்தார். அதை குறித்து தான் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசியுங்கள் 30வது வசனம். உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டு என்பதனாலே அல்ல, அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும் உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது. இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது. ராஜாவே, ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். ராஜாவே, இங்கே நான் பார்க்கிறோம், ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை, பிரியமானவர்களே பாருங்க, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதா இருந்தது. மிகுந்த பிரகாசம் உள்ளதா இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமா இருந்தது. அதன் ரூபம் பயங்கரமா இருந்தது. அந்த சிலையின் தலை பசும்பொன்னும், அந்த சிலையின் தலை பசும்பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. அதன் பாதங்கள் பாதி களிமண்ணும் பாதி இரும்புமாய் இருந்தது. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே, நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே, கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் புரண்டு உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணும் ஆகியதன் பாதங்களில் மோதி, அந்த கல் அந்த சிலையின் பாதங்களில் மோதி அதை நொறுக்கி போட்டது. அதை நொறுக்கி போட்டது. அப்பொழுது, அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும், அந்த இரும்பும் களிமண்ணும், வெண்கலமும் வெள்ளியும், வெள்ளியும், பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு, பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு, கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று, போலாயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்துக் கொண்டு போயிற்று. வாசிங்க, சிலையை மோதின கல்லோ வென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி, ஒரு பெரிய பர்வதமாகி பூமி எல்லாம் நிரப்பிட்டு, பூமி எல்லாம் நிரப்பிட்டு. சொப்பனம் இதுதான். தெரிவிப்போம் பிரியமானவர்களே, திருமணம் சொல்லுகிறேன், அதை படத்திலே பாருங்கள். இனி சம்பவிக்க போகிறவைகள் என்ன என்று ராஜா தன்னுடைய இருதயத்திலே கலங்கி கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய சொப்பனத்திலே ஒரு பெரிய சிலையை கண்டான். சொப்பனத்திலே ஒரு பெரிய சிலையை கண்டான். அந்த சிலை மிகவும் உயரமும் பிரகாசமாக இருந்தது. அந்த சிலையினுடைய தலை பொன்னாக இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த சிலையினுடைய தலை பொன்னாக இருந்தது. அதனுடைய மார்பும் புயங்களும் வெள்ளியாக இருந்தது. அதனுடைய வயிற்று பகுதி வெண்கலமாக இருந்தது. அதனுடைய கால்கள் இரும்பாக இருந்தது. அதனுடைய பாதங்கள் பாதி இரும்பும்
பாதி களிமண்ணுமாக இருந்தது. இப்படி ஒரு சொப்பனம் கண்டாய், ஒரு பெரிய சிலை, அந்த சிலையினுடைய தலை பொன்னா இருக்கு, மார்பு வெள்ளியும் மார்பு வெள்ளியா இருக்கு, வயிற்று பகுதி வெண்கலமா இருக்கு, கால் இரும்பா இருக்குது, பாதம் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமா இருக்கு. அவன் அந்த சிலையை பார்த்து கொண்டிருக்கும் போதே மலையிலிருந்து கையால் பெயர்க்காத ஒரு கல் புரண்டு உருண்டு வந்து அந்த சிலையில மோதி அந்த சிலையை நொறுக்கி போட்டது. அந்த கல்லோ என்றால் பெரிய பர்வதமாகி பூமி எல்லாம் நிரப்பிட்டு தாங்க சொப்பனம். சொப்பனத்தையும் சொல்லிட்டு அதனுடைய அர்த்தத்தையும் அவன் சொல்லுகிறான். அதனுடைய அர்த்தம் என்ன? இது இனி சம்பவிக்க போகிறவைகள். பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருடைய காலத்திலிருந்து இனி சம்பவிக்க போகிறவைகள். அதனுடைய அர்த்தம் சொல்லுகிறான், அந்த பொன்மயமாகிய தலை உம்முடைய காலத்தை காட்டுகின்றது. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, இது உம்முடைய காலத்தை காட்டுகிறது. உம்முடைய காலத்துக்கு பிறகு இரண்டாவது ஒரு சாம்ராஜ்யம் தோன்றும். அது வெள்ளிக்கோப்பான அந்த மார்பை கண்டீரே, அப்படிப்பட்ட இரண்டாவது ஒரு சாம்ராஜ்யம் தோன்றும். இந்த இரண்டாவது சாம்ராஜ்யமும் நிலையான ஒரு சாம்ராஜ்யம் அல்ல. அதற்கு பின்பு நீர் வயிற்று பகுதியை கண்டீரே, வெண்கலத்துக்கு ஒப்பான அப்படி ஒரு மூன்றாவது சாம்ராஜ்யம் தோன்றும். வெண்கலத்துக்கு ஒப்பான மூன்றாவது சாம்ராஜ்யம் தோன்றும். பிரியமானவர்களே, அந்த சாம்ராஜ்யமும் நிலையா இருக்காது. அதற்கு பிறகு இரும்பு கொப்பான கால்களை கண்டீரே, அந்த நான்காவது சாம்ராஜ்யம் தோன்றும். இந்த நான்காவது சாம்ராஜ்யம் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமா இருக்க நீர் கண்டீரே. இந்த இரும்பு கொப்பான சாம்ராஜ்யம் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் நீர் கண்டீரே. அந்த நாட்களிலே தேவன் இந்த பூமியிலே தம்முடைய சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். தேவன் இந்த பூமியிலே தம்முடைய சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவதாக நாம் பார்த்த தலைப்பகுதி, அது பாபிலோனிய சாம்ராஜ்யத்தை காட்டுகின்றது. அதில் சொல்லியிருக்காங்க தெளிவா, பாபிலோனிய சாம்ராஜ்யம், இது உம்முடைய சாம்ராஜ்யம். பிரியமானவர்கள், இந்த சாம்ராஜ்யத்தை நிறுவிய நேபுகாத்நேசார் 44 ஆண்டுகள் ஆட்சி செய்து, பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, அவர் தன்னுடைய வாழ்க்கையை முடித்தார். 44 ஆண்டுகள் நேபுகாத்நேசார் ஆட்சி செய்தார். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் வசனங்களை வாசிக்க நேரம் இல்லை. 4 முதல் 8 வசனங்களை வாசிப்போமே ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவனுக்கு பின்பு அவனுடைய புத்திரரும் பௌத்திரரும் ஆட்சி செய்வார்கள். His sons and grandsons, அவனுடைய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் ஆட்சி செய்வார்கள் என்று வரலாற்றிலே சொல்லப்பட்டபடியே, நேபுகாத்நேச்சாருடைய நாட்களுக்கு பின்பு அவனுடைய மகன் ஈவில் மருதக், அவனை தொடர்ந்து இன்னொரு பையன் நபனிதாஸ், ரெண்டு பேரும் ஆட்சி செய்தார்கள். இந்த நபனிதாசுடைய மகன் பெல்சாசார், அவரை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த பெல்சாசார் ஆட்சி செய்யும் போதுதான் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக பாபிலோனிய சாம்ராஜ்யத்தினுடைய விழுகை வந்தது. இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யம் விழும் என்பதை குறித்து பிரியமானவர்களே, வேதத்திலே தீர்க்க தரிசனமாக மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பெல்சாசார் ஆட்சி செய்து கொண்டிருந்த நாட்களிலே பிரியமானவர்களே, வரலாற்றில் என்ன நடந்தது? மேதியா பெர்சியா தேசத்தினுடைய ராஜாவாகிய சைரஸ் என்று சொல்லப்படுகிறவன் பாபிலோனிய சாம்ராஜ்யத்துக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருகிறான். இந்த மேதோ பெர்சியா என்று சொல்லுகிறது இன்றைக்குள்ள ஈரான். ஈராக்குக்கும் ஈரானுக்குள்ள யுத்தம் நம்முடைய நாட்களிலே தொடங்கின யுத்தம் அல்ல. 2539 ஆண்டுகளுக்கு முன்பாக பெல்சேசார் பாபிலோனுடைய ராஜாவாக இருக்கும் போது ஈரானுடைய ராஜாவாகிய சைரஸ், பிரியமானவர்களே, பாபிலோனுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருகிறார். பாபிலோன் பெரிய கோட்டை சுவர் உள்ளது. பாபிலோன் சுற்றிலும் பெரிய கோட்டை சுவர்,
பாபிலோனுக்குள்ள பெனட்ரேட் பண்ண முடியல. வரலாற்றில் நடந்த சம்பவம், பாபிலோனுடைய கோட்டை சுவரை சுற்றிலும் பிரியமானவர்களை தன்னுடைய படைகளோடு சைரஸ் காத்து கொண்டிருக்கிறார். உள்ள நுழைய முடியல, உள்ள நுழைய முடியல. ஒரு ஆண்டாச்சு, ரெண்டு ஆண்டாச்சு, 538 537 படைகளெல்லாம் சாக ஆரம்பித்தார், சீடிக்க ஆரம்பித்தது. பிரியமான சைரஸுடைய கோரேசுடைய போர் வீரர்கள் கோரேசுக்கு விரோதமாக எழும்பினார். பட்டணத்தை பிடிக்க முடியலை, பாபிலோனுக்கு விரோதமாக யுத்தம் வந்து பாபிலோனுக்குள்ள நுழைய முடியலை. அந்த நாட்களிலே கோரேசுடைய சைரஸுடைய ஆர்மி பட்டாளம் வெளியே பட்டினி கிடக்கும் போது வரலாற்றிலே வாசிக்கிறோம், அவர்களை கேலி பண்ணும்படியாய், அவர்களை பரிகாசம் பண்ணும்படியாக பெல்சேசார் தன்னுடைய ராஜ்யத்தில் உள்ள 127 ராஜாக்களையும் அழைத்து பெரிய விருந்து பண்ணுகிறான். வரலாற்றில் நடந்த சம்பவம், 538 நடந்த சம்பவம், பெரிய விருந்து பண்ணுகிறான். இப்ப கிட்டத்தட்ட தானியேலுக்கு 85 வயதாயிற்று, தாத்தாவாயிட்டார். தானியே எல்லாராலும் மறக்கப்பட்டு, பிரியமானவர்களே, அவர் அங்கே ஒரு மூலையில் போய் உட்கார்ந்துட்டார். தாத்தா பாய்ட்டார், அவர் பதவியெல்லாம் போயிடுச்சு. இப்போ அவர் பிரைம் மினிஸ்டர்லாம் இல்லை. இப்போ நம்ம ஆள்கிட்ட மராஜ் தேசான்னு கேட்டால் எத்தனை பேருக்கு தெரியும்? அதே மாதிரி அன்றைக்கி தானியல்னால் யாருன்னு யாருக்குமே தெரியாது. அப்படி தானியல் மறக்கப்பட்ட ஒரு காலம். தானியல் தாத்தா 85 வயசு, தாத்தாவாக உட்கார்ந்துருக்கிறார். கோரேசுடைய படை வெளியே முற்றுகை போட்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, தானியல் வேதத்தை படித்தவர், வேதத்தை நம்புகிறவர். தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எரேமியா தீர்க்க தரிசி சொல்லியிருக்கிறார், 70 ஆண்டுகள் கழித்து உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும், நீங்கள் உங்களுடைய தாயகத்துக்கு திரும்பி வருவீர்கள் என்று. இவர் கணக்கு பார்க்கிறாரு, இவர் வந்து 65 வருஷம் ஆயிற்று, இன்னும் விடுதலை கிடைக்கல, இன்னும் 5 வருஷம். ஏசாயா தீர்க்க தரிசி சொல்லியிருக்கிறாரே, அப்படி விடுதலை கிடைக்குமா? யாரால விடுதலை கிடைக்கும்? எப்படி விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார், பாரத்தோடு கூட இருக்கிறார். நான் இப்படியாக கற்பனை பண்ணேன். அப்போ ஒரு சின்ன பையன் ஓடி வந்தான். ஓடி வந்து, தாத்தா தாத்தா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா தாத்தா? நான் என்ன அப்படின்னார். தாத்தா, நம்முடைய பாபிலோனை சுற்றிலும் பெர்சியாவுடைய ராஜா முற்றுகை போட்டிருக்கான். அப்படியாப்பா? அந்த ராஜாவுடைய பேரு கோரேசா. கேட்டவன தானியல் துடித்த, என்ன சொன்ன, என்ன பா சொன்ன? அந்த பிள்ளையுடைய பேரு, அந்த ராஜாவுடைய பேரு கோரேசா. அப்படியா? ஏன் தாத்தா இதுக்கு இப்படி பதறீங்க? தானியலுடைய கண்கள் இருந்து கண்ணீர் தர தரையாய் வடிய ஆரம்பித்தது. ஏன் பதறேன் தெரியுமா? 713 கிட்டத்தட்ட 250 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா என்ற ஒரு தீர்க்கன் இருந்தான். அந்த ஏசாயா என்ற தீர்க்கன் எழுதி வைத்தான், என்னுடைய தாசனாகிய கோரேசை நான் பெயர் சொல்லி அழைப்பேன் என்று. என்றைக்கு எழுதினார்? கிறிஸ்துவுக்கு முன் 713. இன்றைக்கு தானியலுடைய காதுகளிலே ஒரு வரலாற்று செய்தி விழுகிறது. தேவனால் குறிக்கப்பட்ட கோரேஸ் பாபிலோனுக்கு விரோதமாக வந்திருக்கிறான். பாபிலோனுடைய கோட்டை சுவரை சுற்றிலும் முற்றுகை போட்டிருக்கிறான். ஐயா, ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னாரே, ஏசாயா 44:28 வசனத்திலே எழுதி வைத்திருக்கிறது. இந்த கோரேசு தான், அந்த கோரேஸ் ஐயா எனக்கு வெளிப்படுத்த மாட்டீரா? இவனுக்கு முன்பாகத்தான் வெண்கல கதவுகள் உடைக்கப்படுமா, இரும்பு தாழ்பால்கள் முறிக்கப்படுமா, இவன் வாழ்க்கையில தான் எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா என்று ஏங்கி செபிக்க ஆரம்பித்தார். தீர்க்க தரிசனம் தானியலுடைய நாட்களிலே வரலாறாக மாறுகிறது. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், தீர்க்க தரிசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரலாறாக மாறுகிறது. பிரியமானவர்களே, தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடியே, ஏசாயா 44:45 அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடியே குறிப்புகளை சொல்லி கடந்து போகிறேன். பிரியமானவர்களே, அந்த படத்தில் நீங்கள் பார்க்கிறீர்கள், பாபிலோனை சுற்றிலும் கோட்டை சுவர் இருக்கிறது. நடுவாக, பிரியமானவர்களே, ஐப்ராத்து நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. பாபிலோனுக்கு நடுவாக ஐப்ராத்து நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கோரேசுடைய சேனை ஒரு பக்கத்திலே அந்த நதியின் தண்ணீரை திருப்புகிறார்கள். வரலாற்றிலே நடந்த சம்பவம், நதியினுடைய தண்ணீர் அளவு குறைய குறைய கோரேசுடைய படைகள் இன்னொரு பக்கத்திலிருந்து பாபிலோனுக்குள்ளே நுழைந்தார்கள். இன்னொரு பக்கத்திலிருந்து பாபிலோனுக்குள்ளே நுழைந்து கதவுகளை திறந்தார்கள். நல்லா கவனிங்க, ஒரு பக்கம் பெல்சாசார் விருந்து வச்சுக்கிட்டு இருக்கிறார், ஒரு பக்கம் கோரேசுடைய படைகள் நதிகளை திருப்பி விடுகிறார்கள்,
அளவு குறையுது, படைகள் உள்ளே நுழைகிறார்கள். பெல்சாசார் விருந்து வச்சுக்கிட்டு இருக்கும் போதே சுவத்துல ஒரு கைவிருப்பு வந்து எழுதுது, மெனே மெனே டெக்கேல் உப்பார்சேம். அவனுக்கு என்னன்னு புரியல. தானியலை கூப்பிட்டு விடுகிறார்கள், மறக்கப்பட்டவன் அழைக்கப்படுகிறான், தானியல் வருகிறான். தானியல் வந்து அந்த வரலாற்று அந்த தீர்க்கசனத்தை வெளிப்படுத்துகிறான். நீ திராசில வைத்து நெருக்கப்பட்டு குறைவுள்ளவனாய் காணப்பட்டாய் என்று சொல்லுகிறான் தானியல். இங்கே தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருக்கிறான். வரலாற்றில் நடந்த சம்பவம் பெல்சாசாருடைய அரண்மனையிலே தானியல் தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருக்கிறான். கோரேசினுடைய படைகள் கால்வாய்களை திருப்பி விட்டு தண்ணீரை திருப்பி விட்டு கொண்டிருக்கிறார்கள். பெல்சாசாருடைய முழங்கால்கள் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருக்கின்றன. பிரியமானவர்களே, பாபிலோனுக்குள்ளாக கோரேசுடைய படைகள் நுழைகின்றன. தேவன் இருப்பு கதவுகளை உடைத்தார், வெண்கல தாழ்பால்களை தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதலாக திறந்தார். பிரியமானவர்களே, அந்த நாளிலே தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதலாக பாபிலோனிய சாம்ராஜ்யம் விழுந்து மேதியா பெர்ஷியா சாம்ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது. எழுத்தின்படியே தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. இரண்டாவது, வெள்ளிக்கொப்பான ஒரு சாம்ராஜ்யம் ஆரம்பித்தது. இந்த பிரியமானவர்களே, இந்த கோரேசுடைய அப்பா பேரு கேம்பிசஸ், இவங்க மாமனாருடைய பேரு டரையஸ். இந்த கோரேசுடைய அப்பாவும் மாமாவும் ஒரே வருஷத்துல தான் மண்டையை போட்டாங்க. கிறிஸ்துவுக்கு முன் 536 ஒரு டபுள் யோகம் அடிச்ச மாதிரி அடிச்சது. மாமனார் இறந்தாரு, அப்பாவும் இறந்தாங்க. மேதியா பெர்ஷியா சாம்ராஜ்யம் ரெண்டு சேர்ந்து கோரேசுடைய கையில் வந்தது. தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக கோரேஸ் மேதியா பெர்ஷியாவுடைய சாம்ராஜ்யத்தினுடைய முதல் ராஜாவானான். பிரியமானவர்களை, வேதத்தில் வாசிக்கிறோம், கோரேசுடைய முதலாம் வருஷத்திலே, அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 536 இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் திரும்பி போய் தேவாலயத்தை கட்டும்படியான கட்டளை பிறந்தது. வருஷத்தை கணக்கிட்டு பார்க்கிறவர்கள் கணக்கிட்டு பாருங்கள், 606 சிறைபிடிக்கப்பட்டு போனார்கள். தானியேல் அவனோடு கூடிய நண்பர்களும் 606 சிறைபிடிக்கப்பட்டு போனார்கள். வேதம் சொல்லுகிறது, கோரேஸ் ராஜாவுடைய முதலாம் வருஷம் கிறிஸ்துவுக்கு முன் 536 சரியாக தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக 70 கழித்து கோரேசுடைய முதலாம் வருஷத்திலே, பிரியமானவர்களே, அவர்கள் திரும்ப எருசலேமுக்கு போய் தேவாலயத்தை கட்டும்படியான கட்டளை பிறந்தது. தீர்க்க தரிசனங்கள் வரலாறாக மாறுகின்றன. இவைகளை நான் சொல்வதற்குரிய காரணம், எப்படி தீர்க்க தரிசனங்கள் வரலாற்றிலே அன்றைக்கு நடந்தனவோ அதே போல இன்றைக்கு நடக்கின்றன. முதலாம் சாம்ராஜ்யம் முடிந்து இரண்டாவது சாம்ராஜ்யமாகிய மேதியா பெர்ஷியா சாம்ராஜ்யம் ஆரம்பித்தது. சுருக்கமாய் கடந்து போகிறேன். இந்த மேதியா பெர்ஷியா சாம்ராஜ்யத்திலே 8 ராஜாக்கள் தோன்றினார்கள். கடைசி ராஜாவுடைய பெயர் டரையஸ் கோடமனஸ். டரையஸ் கோடமனஸ், இந்த டரையஸ் கோடமனஸ் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது, பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, இந்த டரையஸ் கோடமனஸுக்கு விரோதமாக மேற்கிலிருந்து ஒரு ராஜா யுத்தத்துக்கு வந்தான். இப்படி ஒருவன் வருவான் என்பதை அதற்கு அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் தானியேலுக்கு வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, இந்த ஒன்றை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வேத புத்தகம் வைத்திருக்கிறவர்கள் சீக்கிரமாக என்னோடு கூட தானியேல் 8 திருப்பிக் கொள்ளுங்கள். வாசியுங்கள் 1 தானியேலாகிய எனக்கு முதலில் காண்பிக்கப்பட்ட தரிசனத்துக்கு பின்பு, தானியேலாகிய எனக்கு முதலில் காண்பிக்கப்பட்ட தரிசனத்துக்கு பின்பு, ராஜாவாகிய பெல்சாசார் ராஜ்யபாரம் பண்ணின 3 வருஷத்திலே, ராஜாவாகிய பெல்சாசார் ராஜ்யபாரம் பண்ணின 3 வருஷத்திலே, இந்த சம்பவம் நடப்பதற்கு கிட்டத்தட்ட 200 முன்பாக, வாசியுங்க, வேறொரு தரிசனம் எனக்கு காண்பிக்கப்பட்டது. தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இது கிறிஸ்துவுக்கு முன் 538 அவன் கண்ட ஒரு தரிசனம். கண்டது என்னவென்றால், நான் பார்க்கையில் 7 தேசத்தில் உள்ள சூசான் அரண்மனையிலே இருந்தேன். இவர் ஈராக்ல இருக்கிறாரு, தரிசனத்திலே ஈரான் தேசத்தில் இருக்கிறது போல காண்பிக்கிறாங்க, மேப்லாம் போட்டிருக்கிறோம். இவர் பெல்சாசாருடைய நாட்களிலே ஈராக்கில் இருக்கிறார், தரிசனத்திலே ஈரானில் இருப்பதாக. 7 என்றால் ஈரான்.
ஈரானில் இருப்பதாக காண்கிறார். வாசியுங்கள், அங்கே நான் ஊலா என்னும் ஆற்றங்கரையில் இருந்ததாக தரிசனத்திலே. அந்த தரிசனத்திலே ஒரு குறிப்பான ஆற்றை பற்றி சொல்லுகிறார். ஊலா என்னும் ஆற்றங்கரையிலே நான் இருக்க கண்டேன். கவனிச்சுக்கோங்க, நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தேன். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தேன். இதோ இரண்டு கொம்புகளில் ஒரு ஆட்டுக்கடா ஆற்றிற்கு முன்பாக நின்றது. நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தேன், இதோ இரண்டு கொம்புகளை உடைய ஒரு ஆட்டுக்கடா என் கண்களுக்கு முன்பாக நின்றது. அதன் இரண்டு கொம்புகளும் உயர்ந்தவைகளாயிருந்தது. ஆகிலும் அவைகளில் ஒன்று மற்றதை பார்க்கலும் உயர்ந்திருந்தது. உயர்ந்த கொம்பு பிந்தி முளைத்தெழும்பிற்று. அந்த ஆட்டுக்கடா மேற்கும் வடக்கும் தெற்கும் பாய்கிறதை விவரமா சொல்ல நேரம் இல்லை. எல்லாம் தீர்க்கதரிசனம் நிறைவேறி இருக்கின்றன. வடக்கும் மேற்கும் மேற்கும் தெற்கும் தெற்கும் கிழக்க பாயல, வடக்கும் மேற்கும் தெற்குமாய் பாய கண்டே. ஒரு மிருகமும் அதன் முன்னே நிற்க கூடாது இருந்தது. அதன் கைக்கு தப்புவிப்பார் இல்லை. அது தன் இஷ்டபடியே செய்து வல்லமை கொண்டது. நான் அதை கவனித்துக் கொண்டிருக்கையில் இதோ மேற்கே இருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா நிலத்திலே கால் பாவாமல் தேசத்தின் மீதெங்கும் சென்றது. அந்த வெள்ளாட்டுக்கடாவின் கண்களுக்கு நடுவே விசேஷித்த ஒரு கொம்பு இருந்தது. நான் ஆற்றின் முன்பாக நிற்க கண்ட இரண்டு கொம்புகள் உள்ள ஆட்டுக்கடாவினிடம் மட்டும் அது வந்து தன் பலத்தின் உக்கிரத்தோடு அதற்கு எதிராக பாய்ந்தது. அது தன்னுடைய பலத்தின் உக்கிரத்தோடு அதற்கு எதிராக பாய்ந்தது. அது ஆட்டுக்கடாவின் கிட்ட சேரக்கண்டே அது ஆட்டுக்கடாவின் மேல் கடும் கோபம் கொண்டு அதை முட்டி அதன் இரண்டு கொம்புகளை முறித்து போட்டது. அதன் முன் நிற்க ஆட்டுக்கடாவுக்கு பலம் இல்லாமையால் வெள்ளாட்டுக்கடா அதை தரையிலே தள்ளி மிதித்து போட்டது. அதன் கைக்கு ஆட்டுக்கடாவை தப்புவிப்பார் இல்லை. அப்போது வெள்ளாட்டுக்கடா மிகுதியும் வல்லமை கொண்டது. அது பலம் கொண்டிருக்கையில் அந்த பெரிய கொம்பு முறிந்து போயிற்று. வெள்ளாட்டுக்கடா மிகவும் பலன் கொண்டிருக்கையில் அந்த கொம்பு டொக்குன்னு முறிந்து போய்விட்டது. அதற்கு பதிலாக ஆகாயத்தின் நான்கு திசைக்கும் எதிராய் விசேஷித்த நான்கு கொம்புகள் முளைத்து எழும்பினது. போதும். ஐயா, நீங்க முதல்ல சொன்னீங்க தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொள்றது ரொம்ப எளிது, இதெல்லாம் மறைபொருள் வெளிப்படுத்தினது. இது என்ன, ஒரு ஆட்டுக்கடா வெள்ளாட்டுக்கடா ஆட்டுக்கடா ஒரு கொம்பு ரெண்டு கொம்பு திடீர்னு முறிஞ்சிச்சு நாலு கொம்பு, இதெல்லாம் எப்படிங்க புரிஞ்சிக்க முடியும்? இது எங்க போய் நீங்க படிக்கிறது? இதெல்லாம் நான் நம்புறது இல்லை. பிரியமானவர்களே, இதெல்லாம் நம்புறது இல்லை. எல்லாத்தையும் நம்ப வேதத்திலேயே இவைகள் என்ன என்று தெளிவாக எழுதியிருக்கின்றன. இதற்கு நாம் எந்த ஒரு கல்லூரியிலையும் படிக்க வேண்டியதில்லை, எந்த ஒரு கலாசாலையிலையும் போய் நான் படிக்க வேண்டியதில்லை. வேதத்திலே இவைகள் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. தெரியும், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக வேதத்திலே இதை தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். வாசியுங்கள் அதே அதிகாரம் 20வது வசனம். நீ கண்ட இரண்டு கொம்புகள் உள்ள ஆட்டுக்கடா மேதியா பெர்சியா தேசங்களின் ராஜாக்கள். இது மேதியா பெர்சியா தேசங்களின் ராஜாக்கள். என்னங்க புரிஞ்சுக்கிறது கஷ்டமா? இதுக்கு நான் பைபிள் காலேஜுக்கு அகேன்ஸ்ட் இல்லை. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு பைபிள் காலேஜ் போகணுமா? சாதாரணமா எழுத படிக்க தெரிஞ்ச எல்லாரும் வணங்கிக்கலாம். இது மேதியா பெர்சியா தேசத்தினுடைய ராஜாக்கள். வெள்ளாட்டுக்கடா கிரேக்க தேசத்தின் ராஜா. அது மாத்திரமல்ல, வாசியுங்கள், அதன் கண்களுக்கு நடுவே இருந்த பெரிய கொம்பு அதன் முதலாம் ராஜா. நம்ம அநேகருக்கு இப்ப கேட்டாலே தெரியும், அதன் கண்களுக்கு நடுவே இருந்த முதலாம் கொம்பு அதனுடைய முதலாவது ராஜா. கிரேக்க தேசத்தினுடைய முதலாவது ராஜா யார்? தயவுசெய்து பாருங்க, அந்த படம் அப்படியே இருக்கட்டும். கம்ப்யூட்டர் பீப்பிள், அந்த படமே இருக்கட்டும், அதை மாத்தாதீங்க.
திரும்ப பார்க்கிற பிரியமானவர்களே, இந்த ஒரு கொம்பு உள்ளது அந்த தேசத்துடைய ராஜா, கிரேக்க தேசத்தினுடைய முதலாவது ராஜா. சொல்லுங்க, கிரேக்க தேசத்தினுடைய முதலாவது ராஜா யார் சொல்லுங்க? சத்தமா, இன்னும் சத்தமா, அலெக்சாண்டர் தி கிரேட். கிரேக்க தேசத்தினுடைய முதலாவது ராஜா அலெக்சாண்டர் தி கிரேட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ நம்ம அதை மிக எளிதாக அறிந்து கொள்ளலாம். அங்கே ரெண்டு கொம்புள்ள ஒரு ஆட்டுக்கடாவை பார்க்கிறோம், அது மேதியா தேசத்து ராஜா. இங்கே ஒத்த கொம்புள்ள ஒரு வெள்ளாட்டுக்கடாவை பார்க்கிறோம், அது கிரேக்க தேசத்தின் ராஜா. அது நடுவே இருந்த விசேஷித்த கொம்பு அந்த கிரேக்க தேசத்தினுடைய முதலாவது ராஜா. நம்மிலே அநேகருக்கு வரலாற்றில் தெரியும், கிரேக்க தேசத்தினுடைய முதலாவது ராஜா அலெக்சாண்டர் தி கிரேட், மாவீரன் அலெக்சாண்டர் என்று சொல்லி. கொஞ்சம் நம்முடைய வரலாற்று புத்தகத்தை, பள்ளி இல்லாவிட்டால் கல்லூரி வரலாற்று புத்தகங்களை நாம் திருப்பி பார்ப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, இந்த கிரேக்க தேசத்தின் முதலாவது ராஜாவாகிய மாவீரன் அலெக்சாண்டர் தி கிரேட், அவன் கிறிஸ்துவுக்கு முன் 336 பிறந்தவன், கிரேக்க தேசத்திலே பிறந்தவன். இந்த அலெக்சாண்டர் தி கிரேட், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, இவன் கிறிஸ்துவுக்கு முன் 334 இவன் முதல் முறையாக பெர்ஷியா தேசத்துக்கு விரோதமாக, ஈரானுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகிறான், ஈரானுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகிறான். பிரியமானவர்களே, அந்த யுத்தம் ஜெயம் தோல்வியாக முடியவில்லை. தொடர்ந்து கிறிஸ்துவுக்கு முன் 333 ஈராக்கினுடைய அதிபதியாகிய டரையஸ் கோடமனஸ்க்கு விரோதமாக அவன் யுத்தத்துக்கு போகிறான். அந்த யுத்தத்திலேயும் ஜெயம் தோல்வி அடையவில்லை. பிரியமானவர்களே, கடைசியாக கிறிஸ்துவுக்கு முன் 331 மாவீரன் அலெக்சாண்டர் டரையஸ் கோடமனஸ் என்ற ராஜாவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகிறான். நல்லா கவனிங்க, 331 இது நடக்கிறது. 538 தானியேல் இதை குறித்து தீர்க்க தரிசனமாக சொன்னார். சரியாக 200 கழித்து இந்த சம்பவம் நடக்குது. அலெக்சாண்டர் தி கிரேட், மாவீரன் அலெக்சாண்டர், பெர்ஷியாவுடைய அதிபதியாகிய டரையஸ் கோடமனஸுக்கு விரோதமாக 333 இந்த யுத்தம் டைக்ரிஸ் நதியினுடைய ஒரு ஆற்றங்கரையிலே நடக்கிறது. வரலாற்றில் அந்த ஆற்றங்கரையை குறித்து சொல்லுகிறார்கள், அந்த யுத்தத்தை குறித்து பேட்டில் ஆஃப் அர்பேலா என்று சொல்லுகிறார்கள், பேட்டில் ஆஃப் அர்பேலா என்று சொல்லுகிறார்கள். இந்த பேட்டில் ஆஃப் அர்பேலா எங்கே நடக்கிறது? பிரியமானவர்களே, டைக்ரிஸ் நதியினுடைய ஒரு ஆற்றங்கரையிலே நடக்கிறது. அந்த டைக்ரிஸ் நதியினுடைய ஆற்றங்கரையின் பழைய பெயர் என்ன? பிரியமானவர்களே, ஊலாய். தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக சரியாக 200 கழித்து கிரேக்க தேசத்தினுடைய முதலாவது ராஜாவாகிய மாவீரன் அலெக்சாண்டர், பிரியமானவர்களே, பெர்ஷியாவுடைய தேசத்துக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருகிறான். அந்த யுத்தத்திலே பெர்ஷியாவுடைய தேசம், மேதியா பெர்ஷியா சாம்ராஜ்யம் அழிக்கப்பட்டு கிரேக்க சாம்ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. இன்னொரு சில உண்மைகளை நான் சொல்லுகிறேன், குறித்துக் கொள்ளுங்கள். இந்த மாவீரன் அலெக்சாண்டருடைய முழு பெயர் அயகாஸ் சாக்சனா அலெக்சாண்டர். அயகாஸ் சாக்சனா அலெக்சாண்டர் என்றால், அவங்க அப்பா ஏன் அப்படி பெயர் வைத்தாரோ தெரியல, அந்த பெயருடைய பெயரே பொருளே அலெக்சாண்டர் தி கோட். அயகாஸ் சாக்சனா அலெக்சாண்டர் என்று சொன்னார், ஆடாகிய வெள்ளாடாகிய அலெக்சாண்டர் என்று பெயர். அவங்க அப்பா பிலிப் தி மேசிடோனியா, பிலிப் தி செகண்ட் ஆஃப் மேசிடோனியா, மக்கோதோனியா தேசத்தினுடைய பிலிப் என்று அழைக்கப்படுகிற அவர் ஒரு பெரிய ஆட்டு மந்தை வைத்தவர், பெரிய செப்பர். இன்னைக்கு ஆடு மேய்க்கிறவன் இல்லை, அவர் பெரிய ராஜா, பெரிய பண்ணையார். அவர் ஆடு வளர்க்கிறபடியினாலே தம்முடைய மகனுக்கு வெள்ளாடு என்று பெயர் வைத்தார். ஆடு வளர்க்கிறபடியினாலே அல்ல, அந்த வெள்ளாட்டை குறித்து 200 முன்பாக என் தேவன் தானியேலுக்கு வெளிப்படுத்தி இருந்தார். இன்னொரு உண்மையை சொல்லுகிறேன், குறித்துக் கொள்ளுங்க. அன்றைக்கு தானியேல் தரையஸ் கோடமனசுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வரும்போது தானியேலுடைய கொடி வெள்ளாடு. வெள்ளாடு கொடி பறக்க தானியேல் குதிரையிலே வருகிறான். பிரியமானவர்களே, மன்னித்துக் கொள்ளுங்க, அலெக்சாண்டர் தி கிரேட், மாவீரன் அலெக்சாண்டருடைய கொடி வெள்ளாடு.
பிரியமானவர்களை வெள்ளாடு கொடி பறக்க தானியேல் அலெக்சாண்டர் தி கிரேட் கிறிஸ்துவுக்கு பின் 331 யுத்தத்துக்கு போகிறான். 7 ஊலாயின நதிக்கரையிலே இந்த யுத்தம் நடக்கிறது. வெள்ளாட்டு கொடி காற்றிலே பட்டொளி வீசி பறக்கிறது. 200 முன்பாக என் தேவன் அதை தானியேலுக்கு காண்பித்தார். அன்றைக்கு தீர்க்க தரிசனம், இன்றைக்கு வரலாறு. நேற்றைய தீர்க்க தரிசனம், இன்றைய செய்தி. பிரியமானவர்கள், அன்றைக்கு எப்படி இந்த யுத்தங்கள் நடந்தனவோ அதே போல தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக யுத்தங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன. அன்றைக்கு மேதியோ பெர்ஷியோ சாம்ராஜ்யம் அழிக்கப்பட்டு கிரேக்க சாம்ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது. ஆனால் இங்கே வாசித்தோம், அந்த கொம்பு, அந்த அரசன் மிகவும் பலம் கொள்ளும் போது திடீரென்று அந்த கொம்பு முறிந்து போனது. திடீரென்று கிறிஸ்துவுக்கு முன் 323 அலெக்சாண்டர் தி கிரேட் மரித்து போனான். தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதலாக அந்த கொம்பு முறிந்து போனது. வேதம் சொல்லுகிறது, அந்த கொம்பு முறிந்து போன உடனே அது இருந்த இடத்திலே 4 கொம்புகள் தோன்றின என்று சொல்லி, அது இருந்த இடத்திலே 4 கொம்புகள் தோன்றின என்று வரலாற்றிலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அலெக்சாண்டர், மாவீரன் அலெக்சாண்டர் மரித்த உடனே அவன் இருந்த இடத்திலிருந்து 4 தளபதிகள் தோன்றினார்கள். 4 தளபதிகள் தோன்றினார்கள். அந்த கொம்பு முறிந்து போன உடனே 4 தளபதிகள் தோன்றினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, அவனுடைய ராஜ்யம் 4 பிரிக்கப்பட்டது. தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக வரலாற்றிலே பார்க்கிறோம், மாவீரன் அலெக்சாண்டர் மரித்த உடனே அவனுடைய ராஜ்யம் 4 பிரிக்கப்பட்டது. அங்கே ஒரு காரியம் உண்டு. அவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த 4 கொம்புகளின் நடுவில் இருந்து ஒரு சிறிய கொம்பு தோன்றியது. அந்த 4 கொம்புகளின் நடுவில் இருந்து ஒரு சிறிய கொம்பு தோன்றியது. அந்த சிறிய கொம்பு என்ன? வருகிற நாட்களிலே உங்களோடு கூட பேசுவேன். பிரியமானவர்கள், அந்த சின்ன கொம்பை குறித்து நம்ம தெளிவாக அறிந்திருக்கணும். தானியேல் மரித்த உடனே அவனுடைய சாம்ராஜ்யம் 4 பிரிக்கப்பட்டது. அதிலிருந்து ஒரு சின்ன கொம்பு தோன்றியது. இந்த 4 சாம்ராஜ்யங்கள் எல்லாம் குறித்து அநேக விவரங்கள் உண்டு. எல்லாவற்றையும் இப்பொழுது நான் சொல்லிக் கொண்டிருக்க முடியவில்லை. என்னிடத்தில் ஒரு அருமையான தேவனுடைய தாசன் சொன்னார்கள், இதெல்லாம் கொஞ்சம் எழுதி கொடுத்துருங்களேன் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்து போகிறேன். இந்த கிரேக்க சாம்ராஜ்யம் 4 பிரிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சீனித்து கொண்டிருந்தது. அப்போது கிறிஸ்துவுக்கு முன் 64 ரோமிலிருந்து, இத்தாலிய தேசத்தினுடைய ரோமிலிருந்து, பிரியமானவர்களே, பாம்பி என்று சொல்லுகிறவர் கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகும்போது இத்தாலியாவில் உள்ள கீத்தீம் என்னும் துறைமுகத்திலிருந்தே புறப்பட்டு போனான். கீத்தீம் என்னும் துறைமுகத்திலிருந்தே புறப்பட்டு போனான். பிரியமானவர்களே, இந்த பாம்பிக்கு விரோதமாக அவனுடைய தேசத்தை சேர்ந்த ஜூலியஸ் சீசர் எழும்பினார். ஜூலியஸ் சீசர் பாம்பியை தோற்கடித்தார். இந்த ஜூலியஸ் சீசர் கிறிஸ்துவுக்கு முன் 44 அவருடைய சகாக்களாலேயே கொல்லப்பட்டார். அவருடைய சகாக்களாலே கொல்லப்பட்ட பின்பு அவருடைய வளர்ப்பு மகனாகிய ஆக்டேவியன் அவன் தலைவனாக மாறினான். கிறிஸ்துவுக்கு முன் 30 ஆக்டேவியன் என்று அழைக்கப்பட்ட அவன் தலைவனான பின்பு கிறிஸ்துவுக்கு முன் 27 தன்னுடைய பெயரை மாற்றி அகஸ்டஸ் என்று மாற்றினான், அகஸ்து என்று மாற்றினான். பிரியமானவர்களே, ஜூலியஸ் சீசர் தன்னுடைய பெயர் நிலைத்திருக்கும்படியாக வருஷத்தின் 2 பாதியாகிய மாதத்திற்கு, 7 மாதத்திற்கு ஜூலை என்று பெயர் வைத்தார். நம்ம அரசியல்வாதிகளை போல தாம் பெயர் இருக்கணும்னு சொல்லி ஒரு மாசத்துக்கு வச்சார். அந்த மாசம் ஒரு நல்ல மாசமா இருக்கணும்னு 31 வச்சிட்டார். தன்னுடைய மாதத்துக்கு ஜூலைன்னு பெயர் வச்சு 31 வச்சார். இதை பார்த்தவன் அவருக்கு பின்னால வந்து அகஸ்து பார்த்தவன் அவருக்கு மாத்திரம் 31, நான் குறைஞ்சவனா அப்படின்னு சொல்லி 2 அடுத்த மாசத்துக்கு ஆகஸ்ட் என்று பெயர் வச்சு அதுக்கு 31 டிக்ளேர் பண்ணிட்டான். நல்ல வேலை அதுக்கு அடுத்தவன் வந்தவன் 31 சொல்லாம போயிட்டான். அன்றைக்கு இருந்தது போலதான் இன்றைக்கும் இருப்பாங்க. தன் பெயர் வழங்கணும் அப்படின்னு 31 வச்சான். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அகஸ்து ராயனுடைய நாட்களிலே தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த அகஸ்து ராயனுக்கு பிறகு
திபேரிய ராயனுடைய நாட்களிலே தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து பரமேறினார். தொடர்ந்து இந்த ரோம சாம்ராஜ்யம் கான்ஸ்டன்டைன் என்ற ராஜாவுடைய நாட்களிலே சீனிக்க ஆரம்பித்தது. இரண்டாக இரண்டு கால்கள் இருப்பது போல மேற்கு ரோம் கிழக்கு ரோம் என்று பிரிந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக கால்கள் குறுகி கொண்டே வருகிறது போல ரோம சாம்ராஜ்யம் குறுகி கொண்டே வந்தது. பிரியமானவர்களே, இந்த ரோம சாம்ராஜ்யம் இன்றைக்கு இருக்கிற ஐரோப்பிய நாடு, இந்த ரோம சாம்ராஜ்யம் தனித்தனி நாடுகளாக பிரிந்தன. சில நாடுகள் கம்யூனிச நாடுகளாக, சில நாடுகள் அமெரிக்க நேச நாடுகளாக மாறின. பிரியமானவர்களே, என்னுடைய ஆரம்ப நாட்களின் அநேக நாட்களிலே நாம் செய்தி கொடுக்கும் போதெல்லாம் இந்த கம்யூனிச நாடுகளும் அமெரிக்க நேச நாடுகளும் ஒன்றாய் சேர வேண்டும் என்று பலமுறை செய்தி கொடுத்திருக்கிறேன். நான் முடிக்க போகிறேன். முதலாவது சாம்ராஜ்யம் பாபிலோனிய சாம்ராஜ்யம் தலை, இரண்டாவது சாம்ராஜ்யம் மேதியா பெர்சியா சாம்ராஜ்யம் மார்பும் பயமும், மூன்றாவது சாம்ராஜ்யம் வயிற்று பகுதி கிரேக்க சாம்ராஜ்யம், நான்காவது ரோம சாம்ராஜ்யம் என்று சொன்னேன். இந்த ரோம சாம்ராஜ்யம் கொஞ்சம் கொஞ்சமாக சீணித்து, கொஞ்சம் கொஞ்சமாக சீணித்து போனது. பிரியமானவர்களே, 1951 ஒரு பயங்கரமான ஒரு கிளிப்பிங் நான் உங்களுக்கு காட்ட போறேன். 1951 இந்த ரோம சாம்ராஜ்யத்தை சேர்ந்த அநேக தலைவர்கள் ரோம் பட்டணத்திலே கூடி அந்த காட்சியை பார்க்கிறீர்கள். வரலாற்றிலே தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை நம்முடைய கண்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனத்தில் நிறைவேறின ஒரு காட்சியை இப்பொழுது படத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த உலகத்தின் ராஜ்யங்கள், ஐரோப்பாவுடைய ராஜாக்கள் எல்லாம் ஒன்றாய் கூடி மீண்டுமாக அந்த ரோம சாம்ராஜ்யத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ரோமாபுரியிலேயே ரோம் ட்ரீட்டி, ரோம ஒப்பந்தம் என்ற ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டார்கள். அந்த காட்சியை தான் நீங்கள் படத்திலே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அன்றையிலிருந்து 1951 இந்த ரோம சாம்ராஜ்யம் திரும்ப உருவாக ஆரம்பித்தது. இந்த ரோம சாம்ராஜ்யம் பல நிலைகளை கடந்து போய், பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ஐரோப்பிய யூனியனாக அது உருவாகி இருக்கிறது. நேரமாகிறபடி நிறைய குறிப்புகளை சுருக்கிக் கொள்ளுகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த ஐரோப்பிய யூனியன், அந்த மேப்பில் அதை பார்க்கிறீர்கள். இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற இந்த ஐரோப்பிய யூனியன் தான் அன்றைக்கு இருந்த ரோம சாம்ராஜ்யம். இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இன்றைக்கு இது ஒரு தேசமாக உருவாகிவிட்டது. இந்த பாதி இரும்பும் பாதி களிமண்ணும் ஆகிய ஒரு தேசமாக உருவாகியிருக்கிறது. இந்த ஐரோப்பிய யூனியன்ல 25 நாடுகள் இருக்க, நன்றாய் கவனியுங்க. இதில் அமெரிக்க நேச நாடுகள், இங்கிலாந்து, பிரான்ஸ், நெதர்லாந்து போன்ற நாடுகள் நல்ல பலமான நாடுகள், இரும்பு போன்ற நாடுகள். இதில் இருக்கின்ற சில போலந்து, இப்படிப்பட்ட கம்யூனிச நாடுகளாக இருந்த நாடுகள் பலவீனமான நாடுகள். கிழக்கு ஜெர்மனி பலவீனமான ஒரு நாடு, மேற்கு ஜெர்மனி பலமான ஒரு நாடு. இந்த கிழக்கு ஜெர்மனி மேற்கு ஜெர்மனி ஒன்றாய் சேரும் போது 1990 இந்து பத்திரிகையில் எழுதியிருந்தார்கள், தி அயன் அண்ட் கிளே ஹவ் கம் டுகெதர். மேற்கு ஜெர்மனி கிழக்கு ஜெர்மனி ஒன்றாய் சேரும் போது, பிரியமானவர்களே, அயன் அண்ட் கிளே ஹவ் கம் டுகெதர் என்று எழுதியிருந்தார். நம்முடைய கண்களுக்கு முன்பாக இந்த கடைசி சாம்ராஜ்யம் பிறந்து விட்டது. இந்த கடைசி சாம்ராஜ்யம் பிறந்து விட்டது. பிரியமானவர்கள், 1992 மிசிஸ் ட்ரீட்டி என்று சொல்லப்படுகிற ஒரு ட்ரீட்டி ஆஃப் யூரோப்பியன் யூனியன் மூலமாக 1992 இந்த கடைசி சாம்ராஜ்யம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக பிறந்து விட்டது. பாதி இரும்பு பாதி களிமண். இந்த சாம்ராஜ்யத்தினுடைய முக்கியமான சில திட்டங்கள், விக்கிபீடியா என்ற ஒரு இன்டர்நெட் என்சைக்ளோபீடியாவிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். The union nowadays has a common single market. இன்றைக்கு இந்த ஐரோப்பிய யூனியனுக்கு ஒரு சிங்கிள் மார்க்கெட், ஒரு பொது சந்தை இருக்கிறது. கஸ்டம்ஸ் யூனியன், அவருடைய சுங்கம்
நம்மளாம் கஸ்டம்ஸ் ஆஃபீஸ் என்று சொல்றோமே, இந்த சுங்கம் இங்கிலாந்துக்கு தனியான சுங்கம், பிரான்சுக்கு தனியான சுங்கம் என்று இல்லாமல் இவர்கள் எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு சுங்கம் வந்துவிட்டது. இவர்கள் எல்லாரும் சேர்ந்து காமன் கரன்சி, இன்றைக்கு யூரோ யூரோ என்று பேசுகிறோம். தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக பின்னாலே கச்சிதமாக நான் உங்களுக்கு சொல்லுவேன் அடுத்த வருகிற நாட்களிலே எப்படி இந்த யூரோ தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக டாலரை விட வலிமையாய் மாறிவிட்டது என்று சொல்லி. பிரியமானவர்களே, அமெரிக்கா டாலர் விழுகிற அந்த கடைசி வேளையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அந்த என்சைக்ளோபீடியாவிலே பார்க்கிறேன், இவர்களுக்கென்று ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்கிறது, இவர்களுக்கென்று பொதுவான விவசாய திட்டம் இருக்கிறது, இவர்களுக்கென்று பொதுவான ட்ரேட் பாலிசி தொழில் திட்டம் இருக்கிறது, ஃபாரின் செக்யூரிட்டி பாலிசி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, சேஞ்சன் அக்ரிமெண்ட் படி, நல்லா கவனிங்க, சேஞ்சன் அக்ரிமெண்ட் படி இவர்கள் தே அபாலிஷ் பாஸ்போர்ட் கண்ட்ரோல். இல்லாவிட்டால் இதனுடைய பொருள் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திரா போகிற மாதிரி, ஆந்திராவில் இருந்து கேரளா போகிற மாதிரி, கேரளாவிலேருந்து பஞ்சாப் போகிற மாதிரி, இனி ஐரோப்பியரே ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாடு போவதற்கு அவர்களுக்கு பாஸ்போர்ட் வேண்டாம் என்று வந்துவிட்டது. அவர்களுக்கு ஒரு நாட்டிலிருந்து ஒரு நாடு போகும்போது இனி கஸ்டம்ஸ் செக் கிடையாது என்று வந்துவிட்டது. பிரியமானவர்களே, இவர்கள் எல்லாரும் சேர்ந்து EU citizens, இனி இங்கிலாந்துக்காரன் பிரான்ஸ்காரன் என்று அழைக்கப்படாமல் எப்படி நம்ம எல்லாரும் இந்தியன்ஸ் என்று சொல்லுகிறோமோ, இந்தியாவில் நம் தமிழர்கள் அதே போல இவர்கள் எல்லாரும் EU citizens என்று 92 அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அவருடைய சிட்டிசன்ஷிப் EU என்று வந்துவிட்டது. தீர்க்க தரிசனங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதை குறித்து அந்த என்சைக்ளோபீடியாவில் சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லி நான் உங்களோடு கூட ஜெபிக்க போகிறேன். Many of the policies of the European Union relate to the development and the maintenance of an effective single market. Significant efforts have been made to create harmonized standards designed to bring economic benefit through creating larger more efficient market. இதனுடைய தமிழிலே சுருக்கமாக, இவங்களுடைய எல்லா பாலிசியுமே அதுவும் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக ஒரு காமன் மார்க்கெட், பொது சந்தை, பொது சந்தை, பொது சந்தை, இதை நோக்கி அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த பொது சந்தை குறித்து வேதத்தில் இருக்கிறது போலவே அந்த கலை களஞ்சியம் சொல்லுகிறது, the power of the single market reaches beyond the EU borders because to sell within the EU it is beneficial to conform to its standards. அதனுடைய பொருள், இனி இங்கிலாந்திலோ பிரான்சிலோ நெதர்லாந்திலேயோ நம்முடைய பொருட்களை விற்க, அங்குள்ள பொருட்களை நாம் வாங்க, ஐரோப்பியர்களோடு கூட நாம் தொழில் ரீதியாக தொடர்பு கொள்ள, ஐரோப்பாவுக்கு மாத்திரமல்ல உலக நாடுகள் முழுவதிலேயும் தங்களுடைய ஸ்டாண்டர்டை, தங்களுடைய விற்பதும் வாங்குவதுமான நிலையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நிர்பந்திக்கிறார்கள். பிரியமானவர்களே, அவர் சொப்பனம் கண்டார். அந்த சொப்பனத்தில் அந்த உருவம் மிகவும் உயரமும் பயங்கரமாக இருந்தது. உயரம் ஒன்று தான் குறை, பயங்கரமாக இருக்கு. மிகவும் உயரமும் பயங்கரமாக இருந்தது. அவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒரு கல் அந்த சிலையின் மேல் மோதியது. எப்போது மோதியது? அந்த ராஜாக்களுடைய நாட்களிலே என்று சொல்லியிருக்கிறது. எந்த ராஜாக்களுடைய நாட்களிலே? கவனிங்க, இந்த தலை பாபிலோனிய சாம்ராஜ்யம் என்று பார்த்தோம். பாபிலோனிய சாம்ராஜ்யம் நேபுகாத் நேச்சார் வாழ்ந்த நாட்கள். இந்த கழுத்து பகுதி கோரேஸ் வாழ்ந்த நாட்கள், கோரேஸ் வாழ்ந்த நாட்கள். கோரேஸுக்கு பிறகு அகேஸ்வர் ராஜா, அர்த்தசஸ்டா ராஜா இவங்கெல்லாம் வாழ்ந்த காலம், டரையஸ் எல்லாம் வாழ்ந்த காலம். பிரியமான இந்த வயிற்று பகுதி பார்த்தோமே, இந்த நாட்களில் தான் மாவீரன் அலெக்சாண்டர் இந்த மேதியா பெர்ஷியா சாம்ராஜ்யத்துக்கு விரோதமாக வந்தது. இந்த அலெக்சாண்டர் மறித்து ஜூலியஸ் சீசர் அதற்கு பின்பாக அகஸ்து ராயன் தன்னுடைய ஆட்சியை ஆரம்பித்தது இந்த காலகட்டம். 200 கழித்து கான்ஸ்டன்டினுடைய நாட்களிலே இது 2 பகுதியாக பிரிந்தது. நன்றாய் கவனியுங்கள், இது நேபுகாத் நேச்சார் வாழ்ந்த காலமே ஆனால், இது சைரஸ் கோரேஸ் வாழ்ந்த காலமே ஆனால், இது மாவீரன் அலெக்சாண்டர் வாழ்ந்த காலமே ஆனால்,
இது கிரேக்க சாம்ராஜ்யம் அவனுக்கு பின்பாக நான்காக பிரிக்கப்பட்ட காலமே ஆனார். இது ஜூலிய சீசர் கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போன காலமே ஆனார். இது இயேசு கிறிஸ்து பிறந்த காலமே ஆனார். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தது பரமேறிய காலமே ஆனார். இது ரோம சாம்ராஜ்யம் ரெண்டாய் பிரிக்கப்பட்ட கான்ஸ்டன்டைனுடைய காலமே ஆனால் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், இது இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம். இது ஜார்ஜ் புஷ் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம், இது டோனி பிளேயர் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம், இது மன்மோகன் சிங் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம். இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, வரலாற்றிலே இது நீ நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் என்று சொல்லுகிறேன். இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. வரலாற்றிலே நேபுகாத்நேச்சார் வாழ்ந்த காலமே ஆனால் இது இன்றைக்கு நீ நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம். இந்த நாட்களிலே, இந்த நாட்களிலே கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பூமியின் மேல் வந்து மோத போகிறது. வரலாறு நிறைவேறுகிற கடைசி நாட்கள் நின்று கொண்டிருக்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கோரேசை குறித்து, கோரேசை குறித்து என் தேவன் ஏசாயாவுக்கு தீர்க்க தரிசனமாய் சொன்னான். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற ஒரு காலத்திலே பிரியமானவர்களே, தானியேல் வாழ்ந்து கொண்டிருந்தான். தானியேல் அலெக்சாண்டரை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொன்னான். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற காலத்திலே பிரியமானவர்களே, அலெக்சாண்டர் வாழ்ந்து கொண்டிருந்தான். இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் இந்த பூமியிலே வந்து மோதும் என்று தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற காலத்திலே நம்மிலே அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அநேகர் முன்னாள் வருகிறார்கள். உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.